அன்பார்ந்த கடவுள் உருட்டிய நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். சனியினுடைய முக்கியமான ஒரு பங்கு இத்தனை வருஷமாக இத்தனை நாட்களாக செயல்பட முடியாமல் முடங்கி போயிருந்தது. சனீஸ்வரன் ஒரு மட்டும்தான் நம்ம பேக் போன் ஆஃப் த பாடின்றாங்க பார்த்தீங்களா, முதுகெலும்பு, திறம், போட்டி, போராடி நிற்கிறதுனா சக்தி, அது அவ்வளவும் சனீஸ்வரன் மட்டும்தான் நம்ம இந்த மனித ஜீவன்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும். அது இருந்தால் தான் வாழ்க்கையில் போராட்டங்கள் சந்தித்து சக்ஸஸ்ஃபுல் தானாக வர முடியும். முதல்ல இந்த யாதி, பயமுறுத்துகிற யாதி, அச்சுறுத்தலுடைய பகைவர்கள் எல்லாம் காணாமல் போடுவாங்க. தேவையில்லாத குழப்பம், விசனம், இயலாமை, அவ்வளவுமே வாக்கு திறமை இல்லாமல் இருக்கிறது, பேச தெரியாமல் இருக்கிறது, இந்த கை காலம் இழுக்கிறது, வாய் குதறி போர், இன்னெல்லாம் யாதி எல்லாம் அத்தனை யாதிக்கும் சனீஸ்வரன் வக்கரமாயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, கேட்கறது நாதி இல்லை. மறுபடியும் சனீஸ்வரன் மக்கரம் முறிஞ்சி பொலிவுடன் வந்துச்சுன்னா எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கும். அந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம ஒரு நல்ல காலம் எதுன்னா அந்த குரு வக்கர காலத்துக்கு பிறகு வரக்கூடிய காலம், அது ரொம்ப கஷ்டமான காலமாக இருந்தது. சனீஸ்வரன் வக்கரமாகவும் வக்கர நிலை வரும்போது உங்களுக்கு பெரிய விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே குரு வக்கரமாகிட்டார். சுப குருவாக இருந்தது இந்த நேரத்தில் பார்த்தா வக்கரமாகணும். கல்யாணம் வச்சுருக்கோம், சேதை வச்சு பணம் வச்சுருக்கோம், பொறுக்கு போய் இந்த நேரத்தில் பார்த்து தான் ஏதோ பிரச்சனையாகி எதுவுமே பண்ண முடியாது ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்து தான் குரு வக்கரமாகிறார். அதனால் அந்த குறிப்பிட்ட காலம் வந்து சனீஸ்வரன் அந்த வக்கரத்திலிருந்து வெளியில் வந்த பிறகு சமாளிக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறதுக்காக வேண்டி குரு வக்கரத்தில் இருப்பார். அவர் தை மாதம்தான் அவர் வக்கர முடிவார். அது பது போகணும்னு தேவையில்லை. இப்போ நமக்கு நமக்கு வேண்டியது சந்தோஷமான அந்த நல்ல காலத்தை பயன்படுத்திக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா இப்படி இருந்துனே இருப்பாங்க, அப்படி அனுகூலமாக குருக்கு நிறைய பேர் இருக்காங்க, கவலைப்பட தேவையில்லை. ஆன்மீகப்பா குரு சுக்கரன் செய்வார்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் அது குரு வக்கர காலத்தில் நடக்குதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதனால் இந்த சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் பாருங்கண்ணே, வக்கரமானா பின்னாடி முன்னாடி போனோமா வேணாமா, இது எங்கேயுமே போகாத கும்புன்னு அங்கே கும்பத்திலே உட்கார்ந்துருக்கு. கும்பத்திலே உட்கார்ந்துருவருக்கு எப்படி பாருங்க வேடிக்கை. ஆ, நிற்கிற கால் யாருன்னா சனீஸ்வரன் நிற்கிறது, சதயத்து நிற்கிறார் சதயத்திலேக்கு. அது இப்போதைக்கு இன்னும் ஒரு வருஷமெல்லாம் ஆகும் சனீஸ்வரன் பயிற்சி வரத்துக்கு. ஆனால் இதுக்குள்ளே ராகு சித்திரா மாதம் வரும்போது ராகு கேது அதயத்தில் மீனத்தில் இருக்கிற ராகு ஐகாசி மாதத்தில் வருவார். அதுக்கு முன்னாடி குரு சுபமாயிடுவார், சுபமாய் குரு சுபமாய மீனத்துக்கு போயிடுவார். ஆனாலும் சனீஸ்வரர் ராகுக்கு இது வந்த பேர்ந்த உடனே தான் சனீஸ்வரருக்கு ஒரு பிரச்சனை கிடைக்கும். நல்ல நிறுவனம் குரு பார்த்து தோஷம் போக்குவார் மீனத்திலேருந்து. சனீஸ்வரர் கட்சாக இருப்பார். அப்படியும் சனியும் ராகு சேர்ந்துன்னா ஆகும் பார்க்குறீங்களா, நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு ஒரு முடிவெல்லாம் வரும். நாட்டில் ஒரு குழப்பம் குழப்பமெல்லாம் இல்லாத போய் யாரை களை எடுக்கணுமோ எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேது சிம்மத்தில் உட்காந்துருக்க, சிம்மத்தில் உட்காந்து ராஜாங்களுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டியது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு நிலைமை தான் உண்டாகும். ஸோ நமக்கு ஊற்று இந்த மாதிரி ராஜாக்கள் தான் இருக்காங்க, ராஜா இல்லை. சரி பரவாயில்ல, எப்படின்னா அந்த வரிசையாக அந்த காலகட்டத்தில் வரிசை எத்தனை மாதம் தெரியுமா உங்களுக்கு? மொத்தமே மொத்தம் 739 நாள் வக்கரம் இல்லாமல் இருக்காருன்னா விசுவாசு வருஷம் போகுது. அது வரைக்கும் குரு பயிற்சி நடந்து அவருக்கு அனுகூலமாக மீனத்தில் பார்ப்பார். செவ்வாய் அந்த இடத்துல மீன் கடகத்து வக்கரம் வந்து அக்கரமாகி பின்ன ரிவர்ஸ் போய் பார்ப்பார். செவ்வாய் வந்து கடகம் வந்து குரு இது சனீஸ்வரர் பார்க்குறார், ராகுவோட பார்க்குறார். நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ரொட்டேஷனில் வரும்போது வரிசை ஒரு மாதம் ரொட்டேஷனில் வரும்போது குருவும் ராகு சனீஸ்வரர் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ அனுகூலம் வருதுமோ உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. 10வது மாதிரி விச்சயத்தை பார்ப்பாங்க. விச்சயத்தில் பார்க்கும்போது சுக்கராச்சாரியர் அந்த இடத்துல உட்காந்து சத்தம் பிள்ளை புதனை உட்காந்து பார்ப்பாங்க. இப்படி நிறைய இருக்குது தொடர்பு, குருவோட தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் நிறைய இருக்குது. ஏன்னா ராகுக்கு சார்த்து நிற்கிறார், ராகு சார்த்து நின்றுட்டு அப்புறம் வந்து அவிட்டத்துக்கு வரணும். அதுக்கு நிறைய டைம் இருக்குது. சனீஸ்வரர் இரும்பு மாதிரி மெதுவோலாம் போவார், ஒன்றும் கவலைப்பட மாட்டார். டைம் இருக்குது. குரு மிதுனத்துக்கு போய் அதை பிறகு ஒரு 3 மாதம் கழிச்சு குரு அதிசாரத்தில் கலந்து போவார். இதெல்லாம் பார்த்து நடி நட கூத்தெல்லாம் நடக்கும். அதனால் இவர் மொத்தம் எப்போதுமே தன்னுடைய ஆதிக்கத்தில் கட்டாக வச்சுருப்பார். கவலைப்பட தேவையில்லை, ராகு கேதுக்கள் சுலமாக நல்லா செய்விப்பாங்க. அதனால் ஒரு ஒத்துழைக்கு
அந்த நவகிரகங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாத இந்த அந்த வக்கரம் இல்லாத நல்ல நாள பொன்னான காலமாக சனீஸ்வரனுடைய காலத்தை பயன்படுத்திட்டு அவங்க வாழ்க்கையில் சந்தர்ப்ப பயன்படுத்தி மேலே வரணும், பார்த்துக்கலாம் போகலாம் அப்படின்னு விட்டுட்டு கிரி கிரி நடக்க வேண்டிய அத்தனை பண்ணலாம். எல்லா கர்மங்களும் சிறப்பாக நடக்கும். கர்மங்கள்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். பிறகு வந்து பூமியில் பிறந்து எதுக்காக வந்திருக்கோம், நன்னா வாழறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் குடும்பம் கொடுத்தலாம் இருந்து வாழ்த்து வந்துருக்கும். அதெல்லாம் சிறப்பாக நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகளையும் தலதூகாது. அதுதான் விடிக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தரித்திரம் முதலில் போயிடும். கடங்காரன் தொல்லப்படுத்த மாட்டான். கோர்ட்டு கேஸெல்லாம் தலையிடாது. எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும். அதாவது அது என்ன காலம்னா, ஐப்பசி மாதத்தில் குரோதி வருஷத்தில் 18ஆம் தேதி சனீஸ்வரன் 4 நவம்பர் 4ஆம் தேதி சுபத்துக்கு வரார். பையன் பாஸ் பண்ணிட்டான், டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டான், அப்பாடா நல்ல மார்க் இருக்குது, அது மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். வந்து தொடர்ந்து அப்படியே அந்த கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் குரு வக்கரநிவர்த்தி ஆகிடுவார். அதாவது ஆணி மாதம் தொல்லக்கூடிய மாதத்தில் வந்து சனீஸ்வர அக்கர் வந்து 2ஆம் தேதி வர்றார். ஜூலை 2 1ஆம் தேதி வரைக்கும் ஹாப்பியாக இருக்கலாம். கவலைப்பட தேவையில்லை. நம்ம எப்போதும் கடைசி நேரத்தில் பரிசீலிக்கணும், படிப்போம், அது மாதிரி தான். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. அத்தனை காலம் வந்து நமக்கு பொற்காலமாக இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனையும் இல்லாமல் நவகிரகங்கள்லாம் ஸ்மூத்தாக போகிறது. எதிர்பார்க்கும் இனங்கள்லாம் கைகூடி வரக்கிறதுனால நிம்மதியாக அனுபவிச்சுட்டு எல்லா ஃபேமிலியோடு சுத்தஞ்சோடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அப்படி ஒரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பம்னா பொறுத்த வரைக்கும் சம்ஸ்கிருதத்தில் கும்பி பாகம்ன்றது ஸ்லோகங்கள்லாம் பார்க்கலாம். நரகம்னு அர்த்தம். இப்போ நரகம்னா அப்போ கும்பம் வந்து நரகமானா, நரகமும் இல்லை சொர்க்கமும் இல்லை, மோட்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் செட்டில் பண்ணுற இடம், பாவ புண்ணியங்களை நிறைப்படுத்துகிற இடம். அப்படின்னா என்னத்தை பண்ண முடியும்? ரெண்டு ஜெயிலுக்குள்ளே உட்கார்ந்தாலும் ஒன்று தான், வெளியில் வந்தாலும் ஒன்று தான், எப்படி வந்தாலும் ஒன்று தான், பவர்லெஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் அங்கே போனால் பவர்லெஸ் ஆகிடுது. கிரகங்கள்லாம் நகர்னா அங்கே போட்டான். ஆனால் ராகு கேதுக்கு மட்டும் அங்கே போனால் பவர்லெஸ் ஆக முடியாது. ராகு அந்த வீட்டில் மூலத்திருவன் வீடு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லை, திங்க்ஸு அதை தூண்டி விட்டு செயல்படுத்தினா ஸ்டார்டிங் பாயிண்ட் பண்ண கொடுத்தானா, ராகு கொடுத்தானா தூக்கிட்டு வரலாம். கடகடகடகடகடன்னு பங்கு மாதிரி அந்தளவுக்கு இந்த இடம் கும்பத்தில் அப்படி வச்சுருப்பான். கலசம் கும்பி பாகம். ஸோ அரிய விஷயங்கள்லாம் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த கும்பத்தினுடைய சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி யாருன்னா புதனே தான். அவரே வந்து 8ஆம் வீடு அதிபதியாக இருக்கார். இங்கே 8ஆம் வீடு கொண்டு போதில்லை. பூர்வ புண்ணியாதி புதன் எப்போதும் சூரியன் கூட தான் போயின்னு இருப்பார். ஐப்பசி மாதம் ஆரம்பித்து அடுத்த ஆணி மாதம் அடுத்த புது வருஷம் விசுவாச ஆணி மாதம் வரைக்கும் போயின்னு இருக்கக்கூடிய ஆடி மாதம் வரைக்கும் ஆணி மாதம் வரைக்கும் உள்ள ஆரம்ப காலத்தில் தான் அந்த சனீஸ்வரர் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார், ஜம்பாக இருப்பார். மட நீங்கள் ஒரு எல்லா காரியத்தையும் முடிச்சிடலாம். இங்கே என்னென்னா நமக்கு சப்போர்ட்டிவாக யாரும் வருதில்லை. சப்போர்ட்டிவாக வரக்கூடிய இடத்துல நம்ம வந்து நம்மளை வேறு மாதிரி எடுப்பாப்பாங்க. அதாவது மனுஷனுடைய இந்த ஞான சம்மந்தப்பட்ட விஷயம் கும்பம், அவங்க சம்மந்தப்பட்ட ஞான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கும்பினால அவளுக்கு உலக வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் பேசக்கூடியதெல்லாம் உலக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசினா கூட எழுபடாது. காரணம் என்னென்னா அப்படி தான், இதோ சொல்கிறேன் இதை நம்ம இதையோ சொல்கிறானே, யாரோ குத்தம் சொல்லிட்டுருக்கானே, எப்படி சொல்கிறானே, அப்படி சொல்கிறானே, இதை சொன்னால் அதை பண்ணுறானே, அதையும் பண்ண மாட்டேன்றானே, இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவங்க. ஒட்டுதல் இருக்க யாரையும் குத்தம் சொல்கிறது, வேறுபடுறது, தந்தேகப்படுறது, இதெல்லாம் அதிகமாக ஒரு மிரட்சி கொடுக்குறது, எதேதோ சொல்கிறது, இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அந்த மங்க கும்பத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். இன்றைக்குமே அந்த கும்பத்தினுடைய பாதிப்பு இயற்கையாகவே அமைப்புன்னு அந்த மாதிரி கும்பம் அது. அதனால் வந்த வினை அதோடய 3ஆம் அதிபதி பார்த்தோன்னா செவ்வாய். செவ்வாய் 3ஆம் அதிபதி இருக்கிற லாரிக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாருக்கு சனீஸ்வரனுக்கு போய் 3ஆம் வீடு தான் வழி ஒழுங்காக காட்டுவாரா முயற்சிக்கிற அவர் தான் லாபத்தான அதிபதி. வேறு 10ஆம் வீட்டு அதிபர் அவர்.
கர்மஸ்தானாதிபதி. கர்மத்துக்கும் மூன்றுக்கும் தொடர்பு வந்துருக்கு பாருங்க. அப்போ என்ன ஆகும், பாதிப்புகளுக்கும் கர்மத்தை தொடர்பு இருக்கு. அப்போ அது என்ன, செவ்வாய் பாதிப்பு தான் பண்ணுவார். அதுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா கரெக்டாக பண்ணும். அடி தடவை தான் குத்து வகை இதெல்லாம் சூன்யம் சுவதி என்னென்ன உண்டோ அதெல்லாம் அந்த கும்பி பாகம். அதனால தான் கும்பம் மட்டும் மற்ற ராசி நேரங்கள் காட்டினா வித்தியாசமாக செயல்படுவாங்க. அதான் பொதுவாக சொல்கிறது, இது நல்ல எதிர்காலம் எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா உங்களுக்கு கர்ம களத்தில் சம்மந்தப்பட்ட சப்தமாதிரியே சூரியன். அப்புறம் என்ன வாழ்க்கையில் வெளிச்சத்து கிடைக்கும். எது பிரத்யட்ச உண்மை தெரியணும் இல்லை உங்களுக்கு. நிலையில்லாதது நிலையற்றது, இது போலியானது, இது உண்மையானது, எது குவாலிட்டி, இது குவாலிட்டி இல்லாதது, எது விரும்பத்தக்கது, எது வெறுக்கத்தக்கது. உலக ஞானத்தை கொடுக்கக்கூடிய நீங்கள் வெளி உலகத்தில் பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருப்பீங்க, பக்காவாக இருப்பீங்க. குழப்பமே வாழ்க்கையில் கிடையாது. ஆனால் அனுசரிச்சுன்னு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அவங்கள மாற்றிக்க முடியாது. உலகத்தில் இயங்கக்கூடிய நார்மல் லைஃப்பில் இயங்கக்கூடிய வாழ்க்கையில் இயக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவங்களுக்கு கைடன்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கவே முடியாது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. இது பொதுவாக வருது. இதில் அளவு ஜாஸ்தியாக குறத்தலாக இருக்கணும், கூடுதலாக இருக்கும், குறத்தலாக இருக்கணும். ஏன்னா இப்படியே தான் வாழ்க்கை நடத்தும் இல்லை, தகுந்த மாதிரி கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி தான் போகும். ஆனால் இந்த குணங்களை மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, இந்த இதில் பொறுத்தவரை சனீஸ்வரனை பொறுத்தவரை கடகடகடன்னு எல்லா விஷயம் கொடுப்பார். கல்யாணம், குழந்தை குட்டி, வித்தி, வேலை, ஜாய்ப்பு, பிஸ்னஸ், என்கரேஜ்மெண்ட். பிஸ்னஸுக்கு டைரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது. என்றைக்குமே அவனோட சாமர்த்தியம் வெளியில் சொன்னால் கூட ஒத்துழைக்க டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் ஆட்கள்லாம் ஒத்துழைக்க மாட்டாங்க. நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பாடு தகுந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு எந்த பார்ட்னராக சேர்த்துருந்தாலும் சந்தோஷப்படுவேன். ஒத்துழைக்க மாட்டாங்க. இதுதான் இயற்கை. அவங்க ஏன்னா எல்லாமே நிவர்த்தி ஆகணும். பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் ஜீரோ வைக்கணும். அப்போ தான் அடுத்த வீட்டுக்கு போக முடியும். அது ஏனோ அப்படி நிரவல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பொறுத்த நிரசம் பண்ணி நிரவல் பண்ணணும். அதுதான் சம்பந்தப்பட்ட இது. அங்கே நட்சத்திரமே அவிட்டம் சாதையும் பூரட்டாது. இப்போ ராகு வந்து அம்மை பின்னாடியே புது வருஷத்தில் ராகுவும் அங்கே வந்து உட்கார போகும்போது, இப்போ புரட்டாதியில் இருக்கிற ராகு பின்னாடி வரும்போது அதே புரட்டாதியில் இங்கே வருது. அங்கே உட்காந்துருப்பார் குருவோட சாரை டைரெக்டாக எடுத்துடுறாரு. அப்போ உங்களுடைய சம்மந்தப்பட்ட ரெண்டாம் வீடு ஸ்தானம் சொல்லக்கூடிய குருவுடைய பணம் பொருள் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கைக்கு வந்துடுது. சனிக்கு எவ்வளோ யோகம் பாரு. யார் கொடுத்தாலும் மதிப்பு கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் வாங்கி நாலு பேருக்கு நான் கொடுப்பா தவிர தானாக வச்சுக்க மாட்டார். அவ்வளோ தெரியாது. சனீஸ்வரர் வீடு இது. அதனால சொல்ல வந்தது சனீஸ்வரர் கும்பத்தில் இது வாங்கினு எல்லாமே அப்துல் கலாமே கும்பந்தான் புரியுங்களா. பழைய பிரச்சனை இது வந்து சொல்லும்போது இது இதுக்கு சொல்கிறேன்னா, சனீஸ்வரனுடைய ரெண்டாம் வீடு சொல்லக்கூடிய கும்ப குருவானவர் பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துட்டு செவ்வாயோட தொடர்பு கொண்டு அழகாக பின்ன குரு பேச்சு நடந்துடும். சித்திர மாதத்தில் வந்துடும் விசுவாசத்தில். அது வரத்துக்கு முன்னாடியே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆனால் குரு வக்கரத்துலேயே இருப்பார். குரு வக்கரமாயிடுறார். அது பெரிய தோனை. குரு வக்கரமாயிடுறாரு நமக்கு நேரம் பாருங்களேன். கொடுக்க போகிற ராகு கொடுக்க போகிறானே நிறைய வீட்டில் வந்து பின்னாடி வந்து சேர்ந்து குரு பாறை கிடைக்க போது என்ன பார்த்தானா அதுக்குள்ளேயும் குரு வக்கரமாயிடுறார். அப்புறம் தான் சித்திரை மாதம் வந்துச்சு தான் குரு மாறுவார். அது ஒரு வக்கரத்துலேயே இருப்பார். தை மாதத்தில் சித்திர அந்த புரட்டாசி மாதத்தில் குரு வக்கரமானது. தை புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையில் சரியிடும். அப்புறம் தான் மாசி தை மாசி பங்குனி சித்திரை வரப்போ. அது வரைக்கும் ஒரு அஞ்சு காலத்தில் அஞ்சு மாதம் நாலு அஞ்சு மாதம் இருந்துட்டு குரு வக்கரத்தில் போனான்னா ஒரு நாளைக்கு பைசா இல்லாத போச்சுன்னா புத்தி இல்லாத போச்சுன்னா பைசா இல்லை ஒன்றும் இல்லை உலகத்தில். ஏன்னா ஞானம் இருந்தால் கூட புத்தி கரெக்டாக கொண்டு பேசி சாமர்த்தியம் பேசி காசு சம்பாதிச்சு நாலு வயிற்று வாய்க்கும் கொடுத்து நல்லா சந்தோஷப்பட்டு வைக்கணும். குரு அயல் ஒன்று குரு தயவு. அது குரு பழா போயிடுறது. ஆனால் அந்த குருவுடைய தயவு சுக்கராச்சாரி நேரம் பார்த்து கொடுக்குறார், வாங்கி கொடுக்குறார். சனி சனி செவ்வாயும் போராடி கொடுக்குறது. அதனால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித பாதிப்பு வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்கான் பகவான். அழகாக கொடுத்துருக்கான். அந்த செவ்வாய் தொடர்போடு ஒரு குரு செயல்படுறார். அது பின்னாடி புது வருஷத்தை செவ்வாய் குரு மாறினாலும் செவ்வாய் கூட இருக்கார். அப்புறம் கீழே இறங்கி மகரத்துக்கு வந்து கடகத்துக்கு வந்து வக்கரமாகி பலமாகி சனி தொடர்பு கொள்கிறார்.
பின்னாடி அது சிம்மத்துக்கு மாறும் போச்சு கேதுவோடு இருக்கார். ஆக மொத்தம் அந்த ஆடுற லைன்னு பார்த்தோன்னா சுக்கராச்சாரம் அதிகம் உழைப்பு கொடுக்குறாரு, செவ்வாயும் அதிகம் பண்ணுறாரு, குரு கோபடி பண்ணுறாரு, கோஆப்ரேட் பண்ணுறாரு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். குரு நிற்கிறமே பின்னாடி மிருகசீஷம் வந்துடுறது, செவ்வாய் தொடர்புறது, செவ்வாய் புனர்போத்து நிற்க வந்துடுறாரு, குரு தொடர்பு வந்துடுறது. இப்படி ஒரு ரெண்டு டீம் ஒர்க்கை உங்களுக்கு பண்ணும்போது என்ன வேணும் உங்களுக்கு? ரெண்டாம் வீட்டு அதிகாரி, மூன்றாம் வீடு அதிகாரி, இங்கே இருந்தாலும்னா பத்தாம் வீட்டு அதிகாரி, ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதினொன்று பத்தாம் வீட்டு அதிகாரி பதினொன்று பத்து. ஸோ ஒன்பதாம் வீடு அதிகாரி கும்பத்துக்கு பார்த்து சுக்கராட்சி அவர் தொடர்பு கிடைக்கிறது கும்பத்துக்கு. ஸோ இதெல்லாம் ஒம்பது பத்தாம் வீடு செவ்வாய் தருது, சுக்கராட்சி செவ்வாய் தொடர்பு வர்றது, இது கிடைக்கிறது. குருவின் தொடர்பு பதினொன்றாம் வீடு அதிபதி ரெண்டு பதினக்கூட குரு தொடர்பெல்லாம் அப்படியெல்லாம் வரிசித்து அந்த பாறை கிடைக்கிறது பாருங்கள். புது வருஷம் வந்து பாறை குரு பயிற்சி ஆனவன அங்கே நேரம் கும்பத்துக்கு பாறை வருது இல்லை, குருடைய பாறை எவ்வளோ விஷயங்கள் வருது உங்களுக்கு பொறுத்தவரைக்கும். அழகாக மொத்தம் ஆல்டர்னேட்டிவாக ஆஸ்பத்திரியில் உழவு யாராவது படுத்துனாலும் யாராவது பேஷண்ட்டை பார்த்து மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுறாங்க வீட்டிலேருந்து குடும்பத்துலேருந்து யாராவது வராங்கல்ல. அதே மாதிரி இப்போ எக்யூப் ஆகி சனீஸ்வரன் அண்ணா ஆன பிறகு அவரை பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்து செஞ்சு அனுசூழனை வந்து அவருடைய ஒர்க்கனுடைய எல்லாத்தையும் எடுத்து செய்கிறார். சப்போர்ட் வந்து படமடமடம் என்ன, அவர் தயவு இருந்தால் தான் எல்லா ஒர்க்கும் நடக்கும், மற்றும் இல்லை பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். எழுத்து ஆற்றல் ஒருத்தர் வரணும்னா சனீஸ்வரன், வாக்கு திறமை வரணும்னா சனீஸ்வரர், எழுத்து ஆற்றல் டிவி ஆர்டிஸ்ட் அந்த இது இது நடிக்க நடிகை ஆள் செயல்படணும்னா சனீஸ்வரர், ஒழுங்காக வயதில் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெறணும்னா சனீஸ்வரர் தயவு. எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒழுங்காக இழுத்தடிக்காமல் காலகாலத்தில் மேலே மேலே போகணுன்னா சனீஸ்வரர் தயவு. இல்லைன்னா சனீஸ்வரர் தயவு இல்லைன்னா கண்ணாமலை இவத்து ஆக்சிடென்ட்டு அந்த ஆற்றுல அடிச்சின்னு போய் ஷெல்டர் ஷார்ட்டு அதிர்ந்து என்னமோ வாங்கி பழாவிடும் உடம்பு. சனீஸ்வரர் தயவு வந்து இந்த மாதிரி அக்கறமெல்லாம் வரவே வராது. நார்மல் லைஃப் டெத் ஸ்மார்ட் நீண்ட ஆயுசு இவ்வளவும் கொடுப்பார். ஏன்னா கர்மங்களுக்கு ஆயுசோடு தான் கர்மங்களை கழிக்க முடியும். ஆ வேறாட்டை என்டாஸ் பண்ண முடியுமா இங்கே? அது முடியாது இல்லை, அதுதான் பயங்கர. அதெல்லாம் வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு நமக்கு சனி தயவு இருந்தால் தான் கடைசி வரைக்கும் நம்ம சிறப்பாக வாழ முடியும். கோடீஸ்வரனாக வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை, பேரையாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எந்தத்துக்குமே தயவு ஒரு கட்சி இருக்கணும் வாழ்க்கையில், சமாளிக்கணும். அது இவ்வளோ பணம் இருக்குன்னு ஏமாந்து போய் என்ன பண்ணுறேன்னு இன்னும் ஒன்றுமே இல்லை, இது மனநிலை வராது. மண்ணால் இந்த நிலையை வாழக்கூடிய ஆற்றல் உண்டு, நாலு பேரையும் வாழ வச்சு நானும் வாழ முடியும் எண்ணத்தை கொடுக்குறாரு பாரு சனீஸ்வரன் செயல்லையும் காட்டுறார். அதுதான் கும்பத்தினுடைய ஸ்பெஷல் பெரிஃபி பெரிய இது கிஃப்ட்டு. அதனால நான் அருமையான நல்ல காலத்தை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.